Hello friends, welcome to Tamil Tutorials World. நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா Windows 10 ஓட ஆபீஷியல் தீம்ஸ் வந்து நம்ம எப்படி ரோம் பண்ணலாம் அதை பத்தி தான் பார்க்க போறோம். சோ அதுக்கு முன்னாடி இந்த சேனலை இன்னும் நீங்க Subscribe பண்ணலனா கீழ உள்ள இருக்கிற Subscribe பட்டனை பிரஸ் பண்ணி Subscribe பண்ணிருங்க. கூடவே ஒரு பெல் சிம்பல் வரும் அதையும் நீங்க பிரஸ் பண்ணிருங்க. என்கிட்ட நிறைய பேர் கேட்ட ஒரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா Windows 10ல சவுண்ட் எஃபெக்டோட எனக்கு வந்து தீம்ஸ் வேணும். சோ நான் வந்து எந்த வெப்சைட்ல போய் ரோம் பண்ணலாம் அதை பத்தி சொல்லுங்க அந்த மாதிரி கேட்டிருந்தாங்க. ஃபர்ஸ்ட் உங்க டெஸ்க்டாப்ல வச்சு ரைட் கிளிக் பண்ணீங்கன்னா பெர்சனலைஸ்னு ஒரு மெனு இருக்கும் பாத்தீங்கன்னா தெரியும். இதை நீங்க கிளிக் பண்ணுங்க. செட்டிங்ஸ் ஓப்பன் ஆகும். இதில் தீம்ஸ்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க பார்த்தீங்கன்னா தெரியும் லெஃப்ட் சைடில். இந்த தீம்ஸ் அந்த ஆப்ஷனை நீங்கள் ஃபஸ்ட்டு ப்ரெஸ் பண்ணுங்கள். இதில் தீம் செட்டிங்ஸ்னு இருக்கும். இதை நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நம்ம வந்து என்னென்ன தீம் வந்து இன்ஸ்டால் பண்ணி வச்சுருக்கோமோ அது எல்லாமே நமக்கு வந்து கீழே காமிக்கும் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இது வந்து டிஃபால்ட்டாக இருந்தது தான். இப்போ நமக்கு வந்து நிறையா தீம்ஸ் வந்து நம்ம வந்து இன்ஸ்டால் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இதில் ரைட் சைடு பார்த்தீங்கன்னா கெட் மோர் தீம்ஸ் ஆன்லைன்னு கொடுத்துருப்பாங்க. இந்த லிங்கை மட்டும் கிளிக் பண்ணுங்கள். இந்த லிங்கை கிளிக் பண்ணிங்கன்னா நமக்கு வந்து மைக்ரோசாஃப்ட்டோட ஆஃபிஷியல் பேஜுக்கு வந்து ரீடைரக்ட் ஆகும். இப்போ நான் ப்ரெஸ் பண்ணுறேன். நம்ம இந்த வெப்சைட்லேருந்து நம்ம வந்து நிறையா தீம்ஸ் வந்து நம்ம சவுண்ட் எஃபெக்டோட நம்ம வந்து டவுன் பண்ணிக்க முடியும். இப்போ நான் அதை ப்ரெஸ் பண்ணுறேன். லிங்க் ஓப்பன் ஆனதும் அந்த பேஜை ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா நமக்கு வந்து நிறையா தீம்ஸ் கொடுத்துருப்பாங்க. இதில் வந்து உங்களுக்கு எந்த தீம் பிடிச்சிருக்கோ கீழே பார்த்தீங்கன்னா டவுன்லோடுன்னு ஒரு பட்டன் கொடுத்துருப்பாங்க. இந்த பட்டனை நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நமக்கு வந்து உடனே டவுன்லோட் ஆக ஆரம்பிச்சிடும். லெஃப்ட் சைட் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து நிறைய கேட்டகரிஸ் கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு வந்து எந்த கேட்டகரி வேணுமோ நீங்கள் அதை சூஸ் பண்ணி நம்ம வந்து எல்லா தீம்ஸையும் நம்ம வந்து டவுன் பண்ணிக்க முடியும். நான் வந்து ஆல்ரெடி நான் ஒரு சில தீம்ஸ் வந்து நான் டவுன் பண்ணி வச்சிருக்கேன். இதை நம்ம வந்து எப்படி அப்ளை பண்ணலாம் அதை பற்றி நான் சொல்லிடுறேன். ஸோ இந்த தீம்ஸில் வச்சு நீங்கள் ஜஸ்ட் டபுள் பண்ணி நமக்கு வந்து அப்ளை ஆக ஆரம்பிச்சிடும் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ அப்ளை ஆயிடுச்சு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பேக்ரவுண்டும் சேஞ்ச் ஆயிடுச்சு. இப்போ டெஸ்க்டாப்பில் வச்சு ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட் டெஸ்க்டாப் பேக்ரவுண்டுன்னு இருக்கும். அதை நீங்கள் ப்ரெஸ் பண்ணி நமக்கு வந்து வால்பேப்பர்ஸ் எல்லாமே சேஞ்ச் ஆகிட்டு இருக்கும். அதே மாதிரி நீங்கள் வந்து சவுண்ட் எஃபெக்ட்டும் இதில் வந்து நீங்கள் வந்து வச்சுக்க முடியும். அதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஒவ்வொரு தீம்ஸ்க்கு தான் அவங்க வந்து சவுண்ட் எஃபெக்ட் ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து சவுண்ட் எஃபெக்ட் வேணும்னா நீங்கள் வந்து சவுண்ட் எஃபெக்ட் உள்ள தீமாக பார்த்து நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் வந்து எத்தனை இமேஜஸ் வந்து நமக்கு சேஞ்ச் ஆகும் அதை பற்றின டீட்டெயில்ஸும் கொடுத்துருப்பாங்க. இதில் பார்த்தீங்கன்னா 13 இமேஜஸ் இருக்குது இந்த தீமில். ஸோ அதை பார்த்து நீங்கள் வந்து நோட் பண்ணிக்க முடியும். ஸோ நண்பர்களே இந்த டியூட்டோரியல் வந்து உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும். மறந்துடாமல் இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஃபேஸ்புக்கில் தமிழ் டியூட்டோரியல்ஸ் வேல்டு அந்த பற்றி லைக் பண்ணிடுங்க. உங்களுக்கு வேறு ஏதாவது ஒரு வீடியோ வேணும்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அதை நான் வீடியோ தர ட்ரை பண்ணுறேன். ஸோ மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப்.